அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஹாய். அகவிலைப்படி உயர்வுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் அகவிலைப்படி நிலுவை தொகைக்காகவும் மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இதற்கிடையே பணவீக்கம் தொடர்ந்து கடுமையாக உயர்ந்துள்ளது. எனவே அகவிலைப்படி உயர்வுக்கான தேவை முன்பை விட அதிகமாக உள்ளது. இந்நிலையில் மார்ச் மாதம் வரும் ஹோலி பண்டிகை ஒட்டி சிறப்பு பண்டிகை அட்வான்ஸ் திட்டத்தை அரசு அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சிறப்பு பண்டிகை அட்வான்ஸ் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இதே சிறப்பு பண்டிகை அட்வான்ஸ் திட்டம் அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே திட்டம் அறிவிக்கப்பட உள்ளது. இதன் கீழ் அரசு ஊழியர்கள் பெறும் அட்வான்ஸ் தொகைக்கு வட்டி கிடையாது. அதிகபட்சமாக 10 தவணைகளில் அட்வான்ஸ் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அட்வான்ஸ் தொகை ஒட்டுமொத்தமாக சுமார் 4,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது.